நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய விவாதக்கள நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில், குறிப்பாக இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை, தமிழக அமைச்சரவையில் ரொம்ப அதிகாரமிக்க ஒரு அமைச்சராகவும் திமுக தலைமைக்கு நெருக்கமாகவும் இருந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சுயாதீன அடிப்படையில் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உரியதாக இருந்தவர் திரு செந்தில் பாலாஜி. அவர் நேற்று காலை வாக்கிங் சென்று விட்டு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி முடித்து விட்டு வருகின்ற ஒரு கால சூழ்நிலையில் அவர் வீட்டிற்கு ரெய்டு வந்திருக்கிறார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையிலிருந்து. அதுக்கு பின்பு நடந்து சட்டேறக்குறைய பல மணி நேரங்கள் ஆகியும் இன்று வரை தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மருத்துவ சிகிச்சைக்கு ஓமந்தூராரிலிருந்து இடமாற்றம் செய்து கொள்ளலாம் காவேரிக்கின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. தற்போது நீதிமன்றத்தினுடைய அல்லி நீதியரசர் நேரடியாக காணொலியிலே அவரோடு பேசி கொண்டிருப்பதாகவும், அடுத்து அவருக்கு வரக்கூடிய மற்றொரு தீர்ப்பில் ஜாமீன் கிடைக்குமா, 15 நாட்கள் அவரை தனி விசாரணைக்கு எடுப்பதற்காக இடி கேட்டிருக்க அனுமதிக்கு எந்த விதத்தில் எதிரொலிக்கப் போகிறார்கள் என்கின்ற விஷயமும் நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டுதான், உச்சபட்ச மனிதநேயத்தை கருத்தில் கொண்டே அவருக்கு இந்த அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது குறித்தெல்லாம் நாம் பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் களம் திமுக விசஸ் பாஜக எப்படி செல்ல போகின்றது? சார், ரெண்டு பேர்னு சொல்கிறேன். இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் இஸ் கோயிங் ஆன். சற்று முன்னர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி கிவ் இட் பெர்மிஷன். ஆமாம், அது ஒரு ப்ராசஸ். அடுத்து அவருக்கு 15 நாளில் வந்து எடுக்க போதாங்கிறது இடி கேட்டிருக்கக்கூடாதுக்கு அடுத்து வரப்போகுது. அடுத்து வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க போறாங்க. இந்த ரெண்டும் இப்போ ப்ராசஸ் கோயிங் ஆன். ஜாமீன் கொடுப்பது என்பது நடக்காத காரியம் என்று சொல்லிட்டாங்க. ஜாமீன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிமாண்ட் எடுத்தா கிடைக்காது. எஸ் ஆ பிரிஸ், நீங்க வந்து அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அவர் வந்து பிரிசனர் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவருடைய பிளட் சுகர் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நார்மல் ஆனதுக்கு அப்புறம், அவங்க ரெண்டே ரெண்டு பிளாக் இருக்குதுங்கிறாங்க. இதை ராஜியோபிளாஸ்டி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டண்ட் போடலாம். இந்த ரெண்டு வேலையும் செய்யலாம். இந்த ரெண்டும் முடியாதுங்க. காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போதுதான் கத்தி வைப்பாங்க. அப்போ அது வரைக்கும் அது என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு கோர்ட்டுக்கு ஒரு சப்மிஷன் கொடுப்பாங்க. கோர்ட்டு என்ன சொல்லும், அவங்களும் வந்து நேரில் பார்த்துட்டு எஸ் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது அவருக்கு வந்து நம்ம ஜாமீன் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை முதல்ல க்யூர் பண்ணி நார்மல் மேன் ஆக்குங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பல வாய்ப்புகள் உண்டு, சாட்சியங்களை கலைப்பதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. அவன் பேர் என்னது? அருளா அருள்குமார் பெட்டிஷன் கொடுத்தானே, அவரை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி கட்டமையான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வாட் டு டூ நெக்ஸ்ட்? அதாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து 1956 ஆரம்பித்ததை பற்றி சொல்லணும்னா அதுதான். இதை வந்து பாஜக கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அதுக்கு பல அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க. ஒரு மனுஷனை 17 மணி நேரம் தான் விசாரிக்கணும், இதுதான் மனித ரூலே. அது போலீஸாக இருந்தாலும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே அவனை தனி மனித விசாரணை நடத்தக்கூடாது. இதெல்லாம் எது எல்லாத்தையும் வயலேட் பண்ணி இவரை கைது பண்ணி கொண்டு போயிடணும், அதிகார பார்க்க கொண்டு போயிடணுங்கிற என்ன நோக்கம்? அவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்வு. என்ன அரசியல்? அரசியல் தான் இருக்கு. பாலாஜி மேல அரசியல். செந்தில் பாலாஜி அவ்வளவு கொள்ளை அடிச்சதாக சொல்லப்பட்டிருக்கு. எதிர்கட்சியில் வைக்கிற கொள்ளை இவங்க வந்து வாரில் 3000 இல்ல எது ஆட்சியில அதிகாரம் இருக்கு. அவருடைய தம்பி அசோக் அதிகாரம் இருக்கு. கீர்த்தி, அதாவது கார்த்திகேயனுடைய அசோகம் இருக்கு. சதீஷ் இப்படி எல்லாரும் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்களில் நீங்கள் ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் கூட பணம் தண்ணியாக இதெல்லாம் எங்கேருந்து சார் வருது? ஒரு அரசு ஊதியருக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் எப்படி சார் பண்ண முடியும்? நான் எந்த கட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு இல்லை, நானே அதே சொல்கிறேன். இந்த 10 ரூபா நான் வெளிப்படையாக பேசுவோம், கொஞ்சம் பாலிடிக்ஸை விட்டுட்டு. இந்த 10 ரூபா விஷயம் இன்றைக்கும் தான் நடந்துக்கிட்டு இருக்கா?
அதிமுக பிரிவில் ஜெயலலிதா அவர்கள் தான் அரசு ரூபா விஷயம் திமுக காரங்க இருக்கும் போது நடக்குதுங்கிறீங்க. அண்ணா திமுக காரங்க எப்ப நடக்கு? 1970 ஒரு பேச்சுக்கு வைப்போம். அது இவர் இப்பொழுது கட்டிங்க கொடுக்கறது இப்பதான் ப்ரூவ் ஆயிருக்கு, இப்பதான் அது ஆதாரமா இருக்கு. கரூருக்குள்ள நீங்க வந்து அவங்க ஆட்சி நடக்கலையா இவங்க ஆட்சி நடக்கு, இது எப்படி நடந்துச்சுன்னு இதை டிவைட் ஆக போறோம் சப்ஜெக்ட் விட்டு. இது மேட்ரு இது இப்போ அதில் இருந்தாலும் விஷயம் வேணா சொல்லிடுறேன். இந்த பாட்டில் உடப்படுற பாட்டிலு அந்த கடையில் உள்ள பராமரிப்பு செலவுகளுக்கு பல கடைகளுக்கு வாடகை சூப்பர்வைசர் தான் கொடுக்குறாங்க, அரசாங்கம் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணலை. இதெல்லாம் இந்த இதை வச்சு தான் நடத்துகிறாங்க, எல்லாம் கட்டிங் போட்டு நடத்துகிறாங்க. இது ஊழியர்கள் சொன்ன தகவல், அவ்வளோதான். இதில் எது அது நமக்கு டிஸ்கஷனில் வரல, பாயிண்ட்டுக்கு வாங்க. டிவைட்டிங் சார், இப்போது என்னாலும் ஜம்ப் ஆகி போகணும். பிஜேபி மேலே ஒரு பெரிய குறை என்னென்னா, ஒருவன் கட்சியில் பெரிய பாவம் செஞ்சுருக்கான், ஆனால் பிஜேபியில் சேர்ந்துட்டு அவன் ஹோலி மேன் ஆயிடுறான். உதாரணத்துக்கு சரதா ஸ்கேமில் சுவேந்த் அதிகாரி, முகுல் ராய், நாராயண ராணா பரகோடி ரூபா காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்புறமா நம்ம எடியூரப்பா சந்தோஷ் கேக்கடே லோக்பால் மசோதில் ஒரு மாநில சிஎம் விட்டாங்க. இவங்க எல்லாம் இப்போ புனிதர்கள் ஆகிட்டாங்க. இவங்க மேலெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் எதுவுமே பண்ணலை. ஆனால் இதுதான் நடக்குது, பக்காவாக ஒரு பிஜேபி பழிவாங்கும் நடவடிக்கை. இதுக்கு என்ன காரணம்? 2024 இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா நமக்கு ஆபத்து, இப்பவுமே அடிச்சு தொலைடா அப்படின்னு வைக்கிறாங்க என்று சொல்றாங்களே, அதுல உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்க இதுல உண்மை இல்லைன்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். அப்ப உண்மை இருக்கு, உண்மை வந்து உண்மையினுடைய ரேகைகள் வந்து அங்கங்க அங்கங்க இருக்கு, பதிவா இருக்கு இருக்கு. அப்போ அந்த உண்மையினுடைய ரேகைகளை எங்க பண்றாங்கன்னா, இவர்கள் இப்படி 6000 bar தமிழ்நாட்டுல அப்ரூவ்டு பார் இல்ல, இதுக்கு வாங்க பார விட்டுருங்க, நான் பார சொல்லல, இப்ப இதுக்கு வாங்க. 6000 bar 1200 bar மட்டும் லைசென்ஸ் கொடுத்துறாங்க, அவன் கிஸ்ட் கட்டுறான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அது வருமானமா வருது. மீதி இருக்கக்கூடிய 4800 bar அன்அஃபீஷியலா நடந்துட்டு தான் இருக்கு, சும்மா இல்ல, அன்அஃபீஷியல் ரன்னிங்ல எல்லாமே ஓடுது. அந்த கிஸ்ட் எங்க போகுது, அதுல வர்ற லாபம் எங்க போகுது? அதுக்கு கேஸ் இல்ல, இருங்க, அதுக்கு கேஸ் இல்ல. சீல் போடாம பாட்டில்கள் டைரக்டா ஃபேக்டரியில இருந்து வருது, இவ்வளவையும் ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த இன்கம் இருக்குது பாருங்க, அதுதான் அரசியலை தூண்டுது. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க, அந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. 4800 bar குறைஞ்சது 2,00,000 crore அளவுக்கு பணம் புரளுது. அந்த பணம் எங்கே போகுது? ஒரு நாளைக்கு 2,00,000 crore, வருஷத்துக்கு 2,00,000 crore, 2,00,000 crore. ஆமாம், 46,000 crore தான் சேர்ந்து லாபமே, 46,000 crore சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வர கணக்கு அதுதான் சார். அதுதான் மரியாதை. அவர் 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 டர்னோவர் சொல்றாரு, மொத்த டர்னோவர் சார். நான் சொல்றது கேட்கணும் கொஞ்சம். நீங்க அப்பனாலும் 2,00,000 இருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய யூனிட்டுகளை புறம் எடுங்க, எவ்வளவு ரா மெட்டீரியல் அவர்கள் வாங்கினாங்க, எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க, எவ்வளவு டாஸ்மாக் கொடுத்தாங்க, மீதி சரக்கு எங்க போச்சுன்னு கேள்வி கேட்டா புடிச்சு போச்சு, தெரிஞ்சிட்டு போகுது. 2,00,000 crore வெறும் 50,000 crore அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமில்ல, ஏன் அந்த கணக்கு எடுத்து பார்க்க மாட்டாங்கிறீங்க? அதைத்தான் ஈடி வந்து எடுத்து பார்த்துருக்கான். அதுல கிட்டத்தட்ட 2,00,000 crore அளவுக்கு வருதுங்கிற போது இந்த பணம் எல்லாம் எங்க வர்றதே இல்லைன்னு பிடிஆர் அதைத்தான் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? அரசாங்கம் வந்த உடனே வெள்ளை அறிக்கை சொல்ற போது அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானத்தில் டாஸ்மாக்ல பாதி பணம் அரசாங்கத்திற்கு வருவதே இல்லை என்று சொன்னது திமுக அமைச்சர் பிடிஆர். இவர் கோவம் வராதா? நான் வந்து சரக்கு குடிக்க மாட்டேன், நீங்க பாட்டு குடிச்சுக்கிட்டு ஹலோ மிஸ்டர் சுஃபியான் இப்படி உட்காந்து எனக்கு கோவம் வரும்.
ஏன்னா இது ஒன்னா உட்காந்து சர குடிச்சிட்டு இருக்காரு. இல்ல தம்பி, தமிழகண்டன் என்ன சொல்றாரு, 44,000 crore அளவுக்கு வியாபாரம் நடக்கு. வியாபாரம் இல்லையா, நெட் ப்ராஃபிட். கேளுங்க, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி வருவாய், நெட் ப்ராஃபிட் எல்லாம் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடையாது. ஒண்ணு பணம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணல பண்ணல. கேளுங்க, நான் ஒன்னு சொல்றேன், 140 ரூபா சரக்குல 48 ரூபா 42 ரூபா வந்து ஃபேக்டரி காரனுக்கு போகுது. மீதி டாக்ஸ், மீதி டாக்ஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல லாபமா நட்டமா எல்லாம் கிடையாது. மீதி டாக்ஸ் 44,000 crore வந்த அந்த அப்பதை கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தமிழ் ஒரு விஷயம் நீங்க அதை சொல்லுங்க, 148 ரூபா சரக்கு திருப்பி சொல்லுங்க. ஒரு சரக்குனுடைய விலை 140 ரூபா 40 ரூபா, ஒரு குவார்டர் பாட்டில் விலை 140 ரூபா. சரி, 40 ரூபா ஃபேக்டரி காரனுக்கு போகுது, மீதி எவ்வளவு இருக்குது? 100 ரூபா இருக்கு. அந்த 100 ரூபா தான் அரசாங்கத்துக்கு வருமானம். அது 44,000 crore. எவ்வளவு பெரிய இது கணக்குல வர்றது. சரி, இந்த பாட்டில் தலை மேல ஒரு ஸ்டாம்ப் ஓட்டுறான் பாருங்க, அது இல்லாம இன்னைக்கு 24 மணி நேரமும் சாராய கடையில அது சாராயம் கிடைக்குது. அதை குடிக்கிறவன் தான் ஜாகிறான். நேத்து கூட 2 பேரும் சேர்த்து போயிருக்கான். அப்ப அங்க 24 மணி நேரம் விற்கக்கூடிய சாராயத்தினுடைய அளவு ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபா லாபம். இது கணக்கு. ஆனா அந்த பிளாக்ல விற்கிறவன் 150 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப அவருக்கு 50 ரூபா தனியா போகுது, இவனுக்கு 100 ரூபா தனியா போகுது. ஆக 150 நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்குல மட்டும் 2 கோடி குவார்டர் பாட்டில் விக்குது. நீங்க சொல்ற கதைய பார்த்தா பண்ணுங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். கணக்குல 2 கோடி பாட்டில் விக்குதுன்னா கணக்கு இல்லாம எத்தனை கோடி பாட்டில் விற்கும்? அது இன்ட்டு நீங்க இந்த 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கணக்கு பெருக்கி பாருங்க, எத்தனை சைபர் வருது. இப்ப ஐயா சொல்றது ஷூ அப்படின்னா சரக்கு வர்ற மாதிரி சொல்றாரு, அப்படி வராத வராது. அதை காய்ச்சணும், பாட்டில் எடுக்கணும், லைட்டை போடணும், 10 பேர் வேலைக்கு சீல் வைக்கணும்ல, அதெல்லாம் இல்ல. 150 ரூபாய் கிடைக்குங்க, என்ன கணக்கு? அண்ணன் வந்து போற போக்குல நேத்து 2 பேரு இறந்துட்டாங்க. மாயவரத்துல சொந்த கூட பிறந்த தம்பிகாரன அண்ணங்காரன் குளம் பண்ணிருக்கான், விஷம் கலந்து வச்சு போற போக்குல கவர்மெண்ட் மாயவரத்துல. சரி, இப்ப சரி அதை விட்டுருங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஸ்டாலினுடைய அறிக்கையை பத்தி நம்ம பேசி தாக்கணும். ரொம்ப காட்டமா பேசுறாரு, எல்லா டிவிலயும் திருப்பி திருப்பி போடுறாங்க. ஆமா, நாங்க வந்து ஒரு இவ்வளவு மோசமா நடக்க காசு குடுக்கறீங்க போடுறாங்க, எங்கள் மீது சேற்றை வாரி இறைக்கிறார்கள், பொய்யை சொல்கிறார்கள் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், சேலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? 10 ரூபாய் என்று சொல்லக்கூடியது. அவன் கேட்குறான், ரிப்போர்ட்டர் கேட்குறான் நம்மால் அவங்க அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, திட்டமிட்டு பரப்புகிற பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறார். எங்க உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 லட்சம் மக்களில் குழந்தைகளை தவிர 6 கோடி மக்கள், அத்தனை பேருக்கு தெரியுது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்கிறான்னு. ஒரு சாதாரண தொழிலாளி 10 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ராவா அவன் ஜோப்பிலிருந்து எடுக்கிறீங்க நீங்க? அவன் 30 நாளும் குடிக்கிறான், 300 ரூபா அவனுக்கு பெருசு, நமக்கு 10 ரூபா சுச்சி போய் போட அப்படின்னு தூக்கி வீசிட்டு போறோம். ஆனால் இந்த 10 ரூபா என்பது 2 கோடி பாட்டில்களுக்கு பார்க்கிற போது 20 கோடி ரூபா. இப்ப ஐயா ஒரு நாளைக்கு இல்ல, இப்ப ஐயா வந்து ஒரு முடிவோட வந்திருக்காரு. என்னன்னா இல்ல இல்ல, அவரு இல்ல சைலண்ட் இல்ல, அவரு திருப்பி திருப்பி சாராய கணக்கே தான் பேசுறாரு. இப்ப நான் என்ன வர போறேன், ஜுடிஷியல் ப்ராசஸும் அடுத்த கட்டம் எலெக்ஷன் இது குறித்தும் பாஜக தொடர்ந்து எதிர்கட்சிகளை அழுத்துறாங்க. இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது? திரு தமிழ்வேந்தன், பாஜக வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாத ஒரு அண்ணாமலை அவர்கள் 25 சீட்டு கொடுப்பாங்க, நின்னா நின்று நினைப்போன்னு சொல்கிற அளவுக்கு அதிமுகவை வளர்த்துட்டாங்க. இதுதான் அதிமுகவோட தர்ம சங்கடமான நிலைமை.
நாங்கள் இன்ன வரைக்கும் அதிமுக சித்தப்பங்க பெரிய மக்களை தான் நான் பார்க்குறோம். யாரும் அவங்க மாற்றுத்திருந்தா பங்காளி தான், பங்காளியே தான் ஜெயிக்க நம்ம ஜெயிக்க போயிட்டு இருக்கு. ஆனால் பாஜக அப்படி கிடையாது. அவர்கள் விஜயபாஸ்கர் மேலே ரைடு விட்டதில் அப்படியே அண்ணன் வந்து பைபாஸ் பண்ணி பண்ணி போகிறாரு. விஜயபாஸ்கர் மேல ரைட விட்டு அன்னைக்கு ஒரு அடக்குமுறை கொண்டு வந்தாங்க. தங்கமணி மீது வேலுமணி மீது எல்லாமே அதுதான் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. இந்த கட்டுப்பாட்டு கொஞ்சம் கூட அடங்காம நின்னது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். உடனே யாருடா நீ எனக்கு பாத்துருண்டா, உன்னால உன்னோட என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாத்துருவேன். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தன்னுடைய சுயமரியாதை மட்டுமன்றி அதிமுகவோட தார்மீக உரிமையும் விட்டு கொடுத்து அண்ணன் பிஜேபியோடு ஒரு உறவாடி கொண்டு வந்தார். இதை இப்போ பாஜக தலைமையகமே இதை வந்து நிராகரிப்பதற்காக அண்ணாமலை என்ற ஒரு நபரை விட்டு 20 சீட்டு கேள்வி என்ன பண்ணுறோம் பார்ப்போம். இதுதான் நடந்த அரசியல். நீங்கள் அரசியலை பற்றி பேசுனீங்க, அரசியல் பேசுறீங்க. அம்மா 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 அம்மான்னு சொன்னாங்கல்ல, இன்றைக்கி என்னமோ இந்த ஆஸ்பத்திரி நாடகம்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க நாடகம்ல, அது உண்மை. அது 75 நாள் அப்போல்லோவில் நடத்துனாங்க பாருங்க நாடகம். அது இன்ன வரைக்கும் அந்த இட்லி என்ன ரேட்டுக்கு வித்துச்சுன்னு யார் சொல்லுவா? எனக்கு குவாட்டருக்கு 10 ரூபா கணக்கு சொல்ல முடியல. இட்லிக்கு என்ன யார் சொல்லுவாங்க? மூன்று இருந்ததை விட இன்னும் உத்வேகமா இன்னும் அதிவேகமா திமுக அடிக்கிற ஃபோர்ஸ்ல இவங்க டெபாசிட் இல்லாம போக போறாங்க. 25 சீட்டு பிஜேபி பிரிக்கிறது பிரிக்கிறது தான், அப்படி இதுவும் மாற்றம் இல்லை. ஏன்னா எனக்கு கடைசி கட்ட ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, எங்கள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அப்போல்லோவில் பார்க்க போனார், அனுமதிக்கலை. ஏன்னா அவங்க தான் கவர்னரே அனுமதிக்கலை. போனால் வந்த மந்திரிகள் இன்றைக்கி சொல்கிற மந்திரிகள் மிக்கமே இல்லாமல் மேடையிலே சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி அம்மா நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, இப்போ தான் வடை வாங்க ஆட்டோ எடுத்து போயின்னு இருக்குன்னு சொன்னாங்க. டிபேட்லாம் இருக்க அப்படியே ப்ளே பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும், ஆ ப்ளே பண்ணி விட்ருலாம். அப்படி இருந்த ஒரு சூழல்ல இவங்க வந்துட்டு இன்னைக்கு இது ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க. இப்ப நீங்க பாஜக பாஜக இந்த மறைந்த முன்னாள் முதல்வரை போயிட்டு அம்மா பார்த்துட்டு அந்த இறந்த அன்னைக்கு ஸ்டாலின் போனார் எதிர்கட்சி தலைவர். அப்போ அந்த இன்னைக்கு சொன்னாலும் அந்த வார்த்தை நெஞ்சு அடைச்சிரு எனக்கெல்லாம். உங்களை ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொன்னோம், வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தத்தில் அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கும் அதுதான். அதாவது ஒரு மனிதநேயத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க வந்து அப்படிப்பட்ட உயர்வாக இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க, மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஒருமையில் பேசியது இல்லை.